இவங்க மேல இருந்து தேசிய பஞ்சாயத்து தினம் நல்ல மாதிரியா கொண்டாடு. இங்க நாராஜனா ஊராட்சிக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை செய்திடு. ஊராட்சிக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை செய்திடு. செய்திடு 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 செய்திடு. ஊராட்சிக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்களை செய்திடு. கட்டமைப்பு வசதிகளை செய்ய தவறிய கொண்டல் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். ஊராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்க பஞ்சாயத்துல போடுங்க தீர்மானம் போட்டு ஊராட்சி மன்ற தலைவர் கொடுக்க மாட்டாரு. கோயிலுக்கு பணம் கொடுங்கிறாரு. கோயிலுக்கு கொடுத்து அவங்க ரோட கட்ட போடுவாங்க. சொல்லுங்க என்ன இருக்கு சொல்லுங்க. 100% வந்து கம்பல் சரி வருது போகுது எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. ஒண்ணு சின்ன பசங்க முத கொண்டு பாக்குறாங்க. அத பாத்துட்டு நம்மள்ட்ட வந்து காமிக்கிறாங்க உங்க வார்டுக்கு இத்தனை இவ்வளவு ரூபா பணம் வந்து உங்க பங்கு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த வார்டுல வந்துட்டு இந்த பஞ்சாயத்துல இல்லாத அடுத்த பஞ்சாயத்துல போய் இந்த எங்க வேலை செய்யறாங்க. அதே மாதிரி அவங்க ஆட்டு கொட்டா வந்தா கூட அடுத்த சார் என் வீட்டுக்கு ஏத்த வீடியோ அவங்க அவங்க உள்ள ஒரு லெட்டர் கட்டி கொடுக்கறது கட்டி கொடுக்க மாட்டாங்க. நான் வீட்டை விட்டு வெளில வந்தாங்க என்கிட்ட அதுதான் கேக்குறாங்க. மாடு பொங்கல் நான் என்ன பண்ண போறேன். தேசிய கிராம பஞ்சாயத்து ராஜ் இயக்க அந்த எதை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தை அந்த சட்டத்துக்காக இன்றைக்கி ஒரு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடக்குது. அந்த கிராம சபை கூட்டத்துக்கு இந்த ஊராட்சி மன்ற தலைவரோ இந்த ஊராட்சி எழுத்தரோ யாருக்குமே எந்த விதமான ஒரு நோட்டீஸும் கொடுக்கல. மைக் செட்டு கட்டி விளம்பரம் பண்ணலை. எதுவுமே செய்யலை. யாருக்குமே எந்த ஒரு பொதுமக்களுக்குமே இன்றைக்கி வந்து விளம்பர பலகை கொடுக்கவே இல்லை நோட்டீஸு. அதே போல் பொதுமக்கள் கொடுக்கல. ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கே கொடுக்கல. ஒன்றிய கவுன்சிலர் மகேந்திரன் துர்கா மகேந்திரன் அவங்களுக்கும் கொடுக்கல. இன்றைக்கி அவங்களும் வந்து பிடிஓட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க எல்லாத்தையும். இந்த நோக்கம் வந்து தமிழக அரசு கொண்டு வந்த ஒரு சிறப்பு கிராம சபை திட்டத்தையே சாகடிக்கிற ஒரு திட்டமாக இதை வந்து அவங்க குறிக்கோளோடு செய்கிறாங்க. வேண்டும் என்றே தமிழக அரசுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். அதனால் வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக அரசின் இந்த திட்டத்தை சிதைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இவ்வாறு செய்கிறார். இந்த போக்கினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மேற்கொண்டு இந்த ஊராட்சியில் சிறப்பு திட்டங்கள் எதையும் செய்திடவில்லை. மேல்நிலை நீர்தேக்க தொட்டிகள் இன்று வரை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை கூட அதை கிளீன் செய்து பொதுமக்களுக்கு ஒரு சுகாதாரமான குடிநீரை வழங்கப்படவில்லை. சுகாதார கழிவறைகளை சரிவர யாருக்கும் வழங்கப்படவில்லை. அதேபோல் வீடு கட்டும் திட்டத்திலும் எந்த ஒரு நிறைவும் கிடையாது. தமிழக அரசு எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதற்கு அவர் நேர் எதிராக தான் செயல்படுகிறார். அந்த தமிழக அரசின் திட்டங்களை சரிவர மதிப்பதும் கிடையாது. கிராம ஊராட்சியில் வாக்களித்தவர்களுக்கோ வாக்கு அளிக்காதவர்களுக்கு கூட யாருக்குமே எந்த விதமான ஒரு அரசின் திட்டங்களை செயல்படுத்தி சொல்லுவதும் கிடையாது, தெரிவிப்பதும் கிடையாது. இது மிக மிக ஒரு மோசடியான ஒரு செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இதற்கு தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.